நான் சாம்பார், அமீர் பிரியாணி, சகாயம் மீன் குழம்பு, மேடையை மணக்க வைத்த மயில்சாமி. இந்த அறிமுகப்படுத்துறது எல்லாமே ஆங்கிலத்திலே பேசுவாங்க, நல்லது. ஆங்கிலம் என்பது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, ஆடம்பரத்துக்கு இல்லை. இது எம்ஜிஆர் சொன்ன வசனம். நம்ம பேசுகிற ஆங்கிலம் வந்து மற்றவங்களுக்கு புரியுதாங்கிறது நினச்சி பேசுகிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது, என்னோட அனுபவத்தில், மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தர்ம சிந்தனை உள்ளவர். கலைஞர் இறந்ததுக்கப்புறம் அவரோட புக்கை புரட்டி பார்த்ததுக்கப்புறம் தமிழுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்காரங்க, அவரை கொஞ்சம் பிடிக்குது. எனக்கு சில ஆசை பாசைகள்லாம் உண்டு. ஆசைகள் உண்டு, பேராசைகள் இல்லை. ரெண்டு இட்லி நல்லா இருந்தால் கூட ரெண்டு இட்லி சாப்பிட்றேன். அதுக்காக அந்த இட்லி கடையை எழுதி வாங்கிக்க மாட்டேன். இதுதான் என் கேரக்டர். என்கிட்ட 100 ரூபா இருந்தால் 50 ரூபா கொடுப்பேன், 50 ரூபா இருந்தால் 25 ரூபா கொடுப்பேன். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா பக்கத்து வீட்டில் காசு கலந்து வைப்பேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தோட பேக்கெட்டில் கைவிடுறது தான் தப்பு. எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் கைவிட்டுட்டு இருப்பார். நாகேஷ் கேட்பான், என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேக்கெட்லேயே கைவிட்டுருக்கீங்க. டேய், என் பேக்கெட் எப்போ வேணால் உள்ளலாம், மற்றவன் பேக்கெட்டு தான் கைவிடக்கூடாது. நல்ல நல்ல வசனங்களையே பார்த்துக்கிட்டு நான் அவர் அவர் நினச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த 2018 என்னுடைய 54 வயசில் நான் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தலைவரையும் சரி கட்சிகளையும் பார்த்துருக்கேன், பிரச்சாரங்கள் என்னென்னமோ பார்த்துருக்குறேன். மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுப்பவது யார், இதுதான் என்னோட நோக்கம். எதை பேசினாலும் மதன்றாங்க, எதை பேசினாலும் ஜாதின்றாங்க, எதை பேசினாலும் பேச்சுரிமை மீறி விட்டான்றாங்க, என்னென்னமோ ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் குழப்பமாக இருக்குது. என்னென்னா ஒம்பா இருக்கு, சகாய் சார் வீட்டிலேருந்து மீன் குழம்பு, அமீர் சார் வீட்டிலேருந்து பிரியாணி, என் வீட்டிலேருந்து சாம்பார் சாதம், மூணு சாப்பிட்டா ஜீர்ணமாகாதான் இல்லை, யாரா சொன்னது கேட்குறேன். சார் சாப்பிடாதீங்க ஜீர்ணமாகாது, யார் சொன்ன? ஏய், மண்ணை தின்னாலே ஜீர்ணமாகிற காலம், அப்போ உணவு ஜீர்ணமாகாதான் என்ன? என்ன ஜாதி மதம் எங்கே, யார் கொண்டு வந்தா உங்களுக்கு, யார் சொன்னாத? பார், ஒயிட் ஒயிட்டில் இருக்கார் சகாயம், வெள்ளை கரெக்டா, அமீர் பச்சை, நான் ரோஸு, மூணையும் ஒரே மரத்தை கட்டி வைங்க. யார் திட்டுவீங்க? நாங்கள் மூணு பேர் தந்தால் தேசிய கட்சி, புரிஞ்சா? எப்படி தேசிய கட்சி என்ன, நம்ம சுதந்திரம், அதாவது இந்திய தேசிய கொடி, எதை பிரி பண்ணி அப்படி வாழ்ந்தால் தானே எங்களுக்கு நல்லது. அப்படி தானே வாழ்ந்துருக்குன்னு ஆசைப்பட்றோம். எதுக்கு நீ ஓட்டு வாங்குறதுக்காக பாலிடிக்ஸ் பண்ணுற? ஆனால் ஒன்று, ஓட்டுக்கு காசை கொடுக்குறானா இல்லையோ, அந்த ஓட்டுக்கு காசு கேட்கணும் நீ முடிவு பண்ணிட்டப்ப, அது மாபெரும் கட்டும். அவன் ஜெயிக்கணும்னு காசை கொடுக்குறாயா, நீ தோக்கணும்னே காசை வாங்குறீங்க. ஏன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, அவன் ஜெயிக்கணும்னு காசை கொடுக்குறான், நீ தோக்கணும்னே காசை வாங்குறியா? ஒரு ஊர் என்ன பண்ணானா, பெரிய ஆள், வசதியான ஆள், லெட்டரில் பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்களாம், திருப்பி போன சொல்கிறாராம், எனக்கு வசதி இருக்குங்க, எனக்கு எதுக்குங்க ஓட்டு காசு, அதெல்லாம் நீங்கள் சொன்ன கேட்கக்கூடாது, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு தான். வேண்டாம் சார், நீங்கள் வாங்கிக்கிங்க சொன்னால் கேளுங்க, எப்படி அந்த மிரட்டலே வந்து வாங்கிக்கிங்க சொன்னால் கேளுங்க, வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பிரச்சனை, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்டார். யார்கிட்ட போய் சொன்னால், ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்களே அப்புறம் எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறீங்க? அதைத்தான் சொன்னேன், அவன் ஜெயிக்கணும்னு காசை வாங்குறான், நீ தோக்கணும்னே வாங்குறேன்.